சைவ உணவிற்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதே உணவு இல்லை, சைவ அசைவ உணவு நான் சொல்லவில்லை. சைவ உணவு, சுத்த சைவ உணவு காமதேகத்துக்கும் காரணமாக, காமதேகப்படுவதற்கும் காரணமாக இருக்கும். அதே உணவு ஞானதேகப்படுவதற்கும் காரணமாக இருக்கும். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தினர். அப்போ ரெண்டும் சேர்த்து, உடம்பையும் உயிரும் சேர்த்து வளர்க்க வேண்டும். அதுக்கு என்ன கேட்டான், சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் மரத்தினும் காக்கம் எவ்வளவு இருக்கணும் அவள்வன். புகழமும் காக்கும், புகழையும் தரும், செல்வத்தையும் தரும், உயிருக்கு ஆக்கமும் தரும் அறம்ன்றான். யார் ஒருவன் புண்ணியம் செய்கிறானோ அவனுக்கு உடம்புக்கும் புகழும் உண்டாகும், செல்வம் பெருகும். அது மட்டுமல்ல, உயிருக்கு ஆக்கம் தட்டி கொள்வான். யார் ஒருவன் உயிருக்கு ஆக்கம் தட்டி கொடுக்கின்றானோ அவன் மனிதன் அல்ல, தெய்வம். யார் ஒருவன் உயிருக்கு ஆக்கம் தட்டி கொடுக்கின்றானோ அவன் மனித அறிவாளி இல்லை, சிறப்பறிவாளி அவன். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். உயிருக்கு ஆக்கம் தட்டி கொள்ளக்கூடிய சிறப்பறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே என்ன உபாயம் கேட்டான், உயிருக்கு ஆக்கம் தேடி கொண்டவர்கள் ஞானிகள், அது ஆன்மலாபம் பெற்றுக்கொண்டவர்கள். ஆன்மலாபம் என்பது ஆன்மாவுக்கு ஆதாயம், லாபம் என்பது ஆதாயம், அது ஆக்கம் சொல்லுவான். ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடி கொள்ளுதல் அல்லது ஆன்மலாபம். ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடி கொள்ளுகொண்டவன் ஆதாய அல்லது ஊதியம் செய்து பெற்றுக்கொள்ள கொண்டவன். ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடி கொள்ளுகொண்டு ஆன்மாவுக்கு ஆக்கத்தை தேடிக்கொண்டவன் நிச்சயமாக உடம்பையும் உயிரை காப்பாற்றி கொள்வான். உடம்பால் அலையில் உயிரால் அழிவர் திடம்பட மின்ஞானம் சேரமாட்டார். உடம்பை வளர்க்க உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தியின் உயிர் வளர்த்தினார். ஐயா திருமலை தேவா சொல்லிட்டே ஐயா, எனக்கு அது தெரியலேன். என் திருவடியப்பட்ட மகனே, என் திருவடியப்பட்டவனுக்கு விரும்பவில்லை, என் சீடன் இருக்கிறான் காரங்கினார், மகான் போக மகரிஷி இருக்கிறார், என் அன்பு சீடன் கொங்கன மகரிஷி இருக்கிறார், என் சீடர்கள் இருக்கிறார்கள், அவர் திருவடியை வணங்கிப்பார், உடம்பை வளர்க்கும் உபாயத்தை உனக்கு உணர்த்துவார்கள். உடம்புக்கும் உயிருக்கு சம்பந்தமாக இருக்கிறாய் நீ இப்போது. உனக்கு மட்டுமல்ல மனிதவர்க்கு அத்தனைக்கும், மனிதவர்க்கு மட்டுமல்ல 84 ஜீவராசிகளுக்கும் உடம்பு உயிருக்கும் சம்பந்தமே இருக்காது. எல்லா மனிதருக்கும் உடம்புக்கு உயிருக்கும் சம்பந்தம் இல்லை. திருமலை தேவா, நீ உடம்பையும் வளர்த்து உயிர் வளர்த்திய முறை என்னன்னு கேட்டான். பற்று மகனையின் திருவடியை இருகமாக இருக்கி படித்துக்கொள், இருக்கு பற்றி இருக்கு என் திருவடியை பற்றி கொண்டால் உனக்கு உணர்த்துவேன். உடனே சொல்ல மாட்டேன், ஏனென்றால் நீ செய்த பாவம் உனக்கு லோபிய தினத்தையும் பல வகையான கொனைக்கடு உண்டு பண்ணியிருக்கு. என் திருவடியை பற்றப்பற்ற என் கொனைக்கடுகளை நீக்குவேன், உனக்கு கொனைக்கடி உணர்த்துவே நீக்குவேன். வெள்ளற்கரிய மாமாகிய வெள்ளென்று சொல்லவும் வெள்ளதற்கு அறிவுபடும் என்றார் பசன் சொன்னார். அப்போ உடம்பையும் உயிரையும் வளர்க்கக்கூடிய மார்க்கத்தை நான் உனக்கு உணர்த்துவேன். நாங்கள் அத்தனை பேரும் செய்திருக்கிறோம். 9 ஞானிகளும் ஆசான் அகத்தீசன் ஆசி பெற்று உடம்பையும் உயிரையும் வளர்க்க கற்றுக்கொண்டோம். உடம்பை தானே வளர்ப்பான் சராசரி மனிதன். சில பேர் என்ன செய்வான், பட்டி கடந்து இறந்து விடுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.